வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேத்திக்கு வந்து பொன்னியின் செல்வனுடைய ப்ரெஸ் மீட் நடந்தது. அதில் வந்து இயக்குனர் மணிரத்னம், நடிகர்கள் ஜெயம் ரவி, கார்த்தி, பார்த்திபன், த்ரிஷா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து சிறப்பான பதில் சொன்னாங்க. அதில் மணிரத்னம் கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு பதில் சொன்னார். அதை பற்றி பார்க்க போகிறோம். வெந்து தெரிந்தது காடு, அந்த சக்ஸஸ் மீட்டு, அதாவது தேங்க்ஸ் கிவிங் மீட்டு நடந்தது. அதில் சிம்பு பேசுகிறப்ப உருவ கேலி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு வந்து இப்போ பதிலடியாக ப்ளூ ஷர்ட்டை மாறன் ட்விட்டரில் தொடர்ந்து ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்காரு. ரெண்டு பேருக்கும் கடும் மோதல். அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் பல்வேறு விஷயங்களை சேர்த்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. முதலாவதாக பொன்னியின் செல்வன், அதை வந்து மீடியா இன்ட்ராக்ஷன், அந்த ஸ்டார்ஸு, அதில் வந்து அதிகமான கேள்விகள் வந்தியத்தேவனாக நடித்த கார்த்திகிட்ட தான் கேட்கப்பட்டது. கார்த்தி ஒரு பதில் சூப்பராக சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த படத்தை பார்த்து மார்க் போட வராதிங்க, ஆராய வராதிங்க, இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இது வந்து 60 வருட கனவு, இதை வந்து போன தலைமுறைக்கு கிடைக்கல. எம்ஜிஆர் படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணார், கமல் சார் எடுக்கணும்னு ட்ரை பண்ணார், அந்த தலைமுறைக்கு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லோருமே கஷ்டப்பட்டு அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. மணிரத்னம் சார் ரொம்ப பிரமாதமாக இயக்கியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான படத்தை வந்து அவர் ரொம்ப பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், இதை வந்து மார்க் போடுறதுக்காக தியேட்டருக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி இன்னும் பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான பதிலை வந்து கார்த்தி சொன்னார். கார்த்திகிட்ட தான் பெரும்பாலான கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் த்ரிஷாட்டை வந்து குந்தவைக்காக என்னென்னலாம் கெட்டப் ட்ரை பண்ணாங்க, எவ்வளவு டிஃப்ரெண்ட்டு கெட்டப் ட்ரை பண்ணாங்கன்னு கேட்டாங்க. 100 விதமான கெட்டப் ட்ரை பண்ணி அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுலேருந்து தான் ஒரு 4-5 விஷயமான விதமான கெட்டப்ஸ் அவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜெயம் ரவி அதே மாதிரி சொன்னார். அவர் வந்து ஜெயராமெல்லாம் பார்த்து மிக பிரமாதமான நடிகர், ஜெயராமுடைய நடிப்பெல்லாம் பார்த்து நான் மெய் மறந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். பார்த்திபன் வந்து இந்த படத்தில் மணிரத்னத்தை தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாது, 1001க்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை, இது வேறு கதை, அது வேறு கதை, அது ஒரு ஃபேண்டசி, இது வந்து நிஜ வரலாற்றில் கற்பனை கலந்து கல்கி எழுதின கதை அப்படின்னு சொன்னார். மணிரத்னம் பேசினப்ப அவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு அவருக்கே உரிய பாணியில் 1 வரி 2 வரியில் பதில் சொன்னார். அதில் ஒரு குறிப்பிட்ட கேள்வி கேட்கப்பட்டது, படத்தோட நீளம் 3 மணி நேரமாக இருக்கே, அந்த 3 மணி நேரம் ஆடியன்ஸ் பொறுமையாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, விக்ரம் எவ்வளோ நேரம் ஓடுது அப்படின்னு கேட்டார். விக்ரம் சார் 2:52, ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் சார் அப்படின்னாங்க. ஏற்கனவே நம்ம தலைவர் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டார் கமல் சார், அதனால் வந்து 3 மணி நேரங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. 3 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்தோம்னா அந்த படம் ஓடும். நாங்கள் பொன்னியின் செல்வனுடைய ஹைலைட்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம், அதனால் எல்லா சினிமையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், விக்ரம் மாதிரி இந்த படமும் விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு சூப்பராக சொல்லி முடித்தார். ஜெயம் ரவிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஆனால் இது பத்திரிகையில் வந்த செய்தி தான். என்ன அப்படின்னா, சிம்பு இந்த படத்தில் வந்தியத்தேவனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அப்படி சிம்பு வந்தியத்தேவனாக நடித்தா ஜெயம் ரவி விக்ரம்லாம் இந்த படத்துலேருந்து விலகிறோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு பத்திரிகையாளர் வந்து கிளப்பி விட்டுருந்தார். அதுக்கு வந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டது ஜெயம் ரவிட்ட. அதுக்கு ஜெயம் ரவி என்ன சொன்னார்னா, ஏங்க நான் மணி சார் வந்து நான் சொன்னால் கேட்குற ஆளா, எனக்கே ஏதோ ஒரு ரோல் கொடுத்துருக்காரு, நான் நடிக்க போகிறேன், நான் போய் இதில் இவரை போடுங்க, அவரை போடாதீங்க, இவர் இருக்கட்டும், இவரை தூக்குங்கன்னு நான் சொன்னால் கேட்பாரா. எனக்கு வந்து சிம்பு ஃபோன் பண்ணார். சிம்பு என்ன சொன்னார்னா, மச்சி இந்த படத்தில் நான் இருக்கேன்னா சந்தோஷப்படுற முதல் நீ தான், யாரோ என்னென்னமோ பேசுவாங்க இவங்கெல்லாம் இப்படி தான், இதெல்லாம் நீ பெருசாக்கிக்காத, இதை பற்றி கண்டுக்காத அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து யார் யார் நடிக்கணும், யார் இருக்கணுங்கிறதெல்லாம் இயக்குனர் பார்த்து முடிவு பண்ணது, நாங்கள்லாம் யாரும் அதில் தலையிடலை, சிம்பு இதில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் வதந்தி தான், இதில் வந்து ஆரம்பத்துலேருந்தே கார்த்தி தான் இருந்தார் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார் ஜெயம் ரவி. வெந்து தணிந்தது காடு படத்துடைய சக்ஸஸ் மீட்டு, தேங்க்ஸ் கிவிங் மீட் நடந்தது. படத்தின் இயக்குனர் கௌதம் மேனன், தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், அதே மாதிரி ஹீரோ சிம்பு இவங்க எல்லாருமே பேசினாங்க. இது வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இது ஹிட்டு கிடையாது, பம்பர் ஹிட்டு. இந்த 3 நாள் கலெக்ஷன் பிரமாதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாளே வந்து 11 கோடி கலெக்ட் ஆகிருக்கு. 3 நாள் கலெக்ஷன் நல்லா இருக்குது. இது வந்து பெரிய வெற்றி படமாக எங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் வந்து எல்லாருக்கும் நன்றி சொன்னார். அதே மாதிரி கௌதம் மேனன், ஜெயமோகன் எல்லாருமே பேசினாங்க. இறுதியாக பேச வந்த சிம்பு வந்து என்ன சொன்னார்னா,
இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் படமாக இருந்ததுனால எனக்கு வந்து முதல்ல ஒரு பயமாக இருந்தது, இதை எப்படி ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா, இது ஒரு கேங்ஸ்டர் படங்கிறாங்க, இது ஒரு கேங்ஸ்டர் படம் கிடையாது, ஒருத்தன் எப்படி கேங்ஸ்டர் ஆனா அப்படிங்கிறதான் சொல்கிறோம், ரெண்டாவது பார்ட்டு தான் கேங்ஸ்டரு, ரெண்டாவது பார்ட்டை ஜனரஞ்சகமாக பிரம்மாண்டமாக ரசிகர்கள்லாம் விசில் அடித்து கைத்தட்டுற மாதிரி எடுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நான் சொன்னேன் கௌதம்கிட்ட, அதாவது மறக்குமா நஞ்சம் இந்த பாட்டு நல்லாயிருக்கு, அதே மாதிரி மல்லிப்பூ பாட்டப்போ தியேட்டரை எழுந்திரிச்சு ஆடுன்னு சொன்னேன். எப்படி சார் அந்த சுச்சுவேஷனில் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னாங்க, இல்லை நீங்கள் பாருங்கள் தியேட்டரை ஆடுன்னு சொன்னேன், அதே மாதிரி தியேட்டரை ஆடினாங்க. ஏஆர் ரகுமான் பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த படத்தை பொறுத்தவரைய என்னை யாருமே குறை சொல்ல முடியாது, நான் அதை மாற்றி இதை மாற்றுன்னு சொல்லுவேன் அப்படின்னு குறை சொல்ல முடியாது. ரெண்டாவது என் உடம்பை வச்சு சில பேர் நக்கல் அடிப்பாங்க, இந்த படத்தில் வந்து என் உடம்பை வச்சு நக்கல் அடிக்க முடியாது அப்படி நான் பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க, நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். விமர்சகர்கள் தனிப்பட்ட ஒருத்தரோட உடம்பை பார்த்து விமர்சனம் பண்ணாதீங்க, பாடி ஷேமிங் பண்ணாதீங்க அப்படின்னு பேசினார். அவர் பேசினது யாரை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுது, அவருக்கு வந்து ப்ளூ ஷர்ட்டை மாறன் தான். ப்ளூ ஷர்ட்டை மாறன் தான் சிம்பு அஜித் மாதிரியான நடிகர்களை உருவ கேலி பண்ணார். அதை அவர் பேசி முடித்தோடனே இன்றைக்கி காலையில் ட்விட்டரில் பார்த்தோம்னா ப்ளூ ஷர்ட்டை மாறன் வந்து சிம்புவோடைய பழைய பாட்டெல்லாம் போட்டு அவர் வந்து ஹீரோயினை எப்படி உருவ கேலி பண்ணார் அப்படின்னு போட்டு தாக்குன்னு ஒரு பாட்டு, அதே மாதிரி குட்டி பிசாசை பாட்டில் வந்து ட்வின் டவரு அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து உருவ கேலி இல்லையா, ஒரு பெண்ணை வந்து இப்படி தான் நீங்கள் இப்படி தான் வர்ணிப்பீங்களா, இது வந்து கவிஞரோட கவிஞர் தான் எழுதினார், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கி ஓடாதீங்க சிம்பு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ரசிகர்கள்லாம் கீழே சிம்பு ரசிகர்கள்லாம் அவரை திட்டிகிட்டு இருக்காங்க ப்ளூ ஷர்ட்டை மாறனை. ஸோ இந்த மாதிரி ஓடிக்கிட்டுருக்கு ப்ளூ ஷர்ட்டை மாறனும் சார் சிம்பு. இயக்குனர் லிங்குசாமி ஒரு பழைய பேட்டியில் சொல்லியிருப்பார், அதாவது இப்போ உள்ள தலைமுறை இவங்களெல்லாம் ஓட விட்டு, ஓடுங்கடா நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுறீங்கடான்னு ஓட விட்டு அவங்கள தாண்டி ஓடுறது அப்படிங்கிறதெல்லாம் அது கமல் சாரால் தான் முடியும், அந்த மாதிரியான ஒரு மகத்தான கலைஞன் கமல் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது விக்ரமில் கரெக்டாக இருக்குது அவர் சொன்னது, அது பளிச்சிருக்கு. எப்படின்னா இந்த தலைமுறை ஆட்கள் இப்போ இந்த தலைமுறையில் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ரஜினியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க 5 வருஷமாக பாகுபலி ரெக்கார்டை முறியடிக்க முடியல அவங்களால். தமிழ்நாட்டில் பாகுபலி 145 கோடி 150 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு, அதை இவங்களால் பீட் பண்ண முடியலை. முக்கு முக்குன்னு முக்குறாங்க, விஜய் முக்குறாரு முடியலை, அஜித் முக்குறாரு முடியலை, ரஜினிகாந்த் முக்குறாரு முடியலை. ஸோ கமல் வந்து கடைசியாக விக்ரமில் வந்து எல்லாத்தையும் அடித்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டார். அதை வந்து லிங்குசாமி சொன்னது கரெக்டாக இந்த இடத்துல பொருத்தமாக இருக்குது.